ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யா ஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இன்றைக்கி எபிசோட் நல்லா தான் இருந்துச்சு. பர்சனலாக நம்ம வீட்டிலருந்து யாராவது போகணும், நீ போய் வந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லும்போது காவேரியும் அதில் என்னங்க இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு போகிறது. இங்கே வந்து பாட்டியோட மனசுலையும் இடம் பிடிச்சி பாட்டி வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தாத்தாவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால அழுத்தி அழுத்தி சொல்கிறாரு, காவேரியை கைவிட்டுறாத, காவேரியை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ரொம்பவே மூட் ஆஃப் ஆயிட்டாரு ஹீரோ. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக, என்ன ஆச்சு விஜய் அப்படின்னு கேட்டப்போ கூட எதுவுமே சொல்லலை. ஒன்றும் இல்லை தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் காவேரியோட குடும்பத்தை பற்றியும் யோசிக்கிறாரு. அந்த அப்பளத்தை வந்து சேல் பண்ணுறதுக்கு வந்து சொன்னது, சஜஷன் சொன்னது, நதி அப்பளம் நல்லாயிருக்கும், அந்த அப்பளத்தை வாங்கி பொறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இங்கே வியாபாரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெளியிலையும் அவங்களோட அப்பளம் வந்து பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அன்னதானத்தில் இந்த அப்பளத்தை வந்து சஜஷன் சொன்னது ரொம்பவே நல்ல ஒரு ஐடியாவும் இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய மனைவி வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வார்டன்கிட்ட வந்து சொன்னது எல்லாமே இன்னுமே கூடுதலான ஒரு விஷயம்தான். காவேரிக்கு ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷம் முகத்தில் மனைவின்னு சொன்ன உடனேவே நாளைக்கு எபிசோடில் காவேரி வந்து வெனிலாவை போய் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அது இன்றைக்கி ப்ரீ கேப்லேயே காமிச்சிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. காவேரி பார்க்குற அந்த டைமில் வந்து வெனிலாவோட கையில் வந்து அப்பளமும் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் வச்சிட்ருக்காங்க. அவங்க வரும்போது அதை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வரும்போது அந்த பேப்பரை வச்சு அந்த அப்பளக்கட்டை வந்து மறைச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது. இவங்க வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டாங்க வெனிலா. இன்கேஸ் வெனிலாவோட நல்ல ஒரு பாண்டிங் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போனாலும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுற மாதிரி கூட சீன்ஸ் அப்கமிங்கில் மூவ் ஆகலாம். பாப்போம், வெயிட் பண்ணி. காவேரி வெனிலா அவங்களோட ட்ராக் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.